வல்லவன் குரலை வாழ்க்கை நெறி வல்லுவனுடைய பொற்பாதங்களுக்கு பணிவான வணக்கம். என் உள்ளமெல்லாம் நிறைந்திருக்கின்ற என் அன்பு மாணவ செல்வங்களை, நாம் ஒரு அருமையான வகுப்பு ப்ரிபோசிஷன் என்ற வகுப்பை பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது மூன்றாவது நாளாக இந்த ப்ரிபோசிஷன் என்ற விஷயத்துக்கு நாம் வருகிறோம். இந்த ப்ரிபோசிஷன் ஒரு நிகழ்வானது ஒரு இடத்திலே நடைபெறும். அந்த இடத்தை கூறும்போது அந்த இடத்தினுடைய சுற்றி இருக்கிற அது உள்ளே இருக்கிற அமைவை நாம் சொல்ல வேண்டும். அந்த அமைவு தான் ப்ரிபோசிஷன் என்று நாம் பார்த்தோம். ஸோ நாம் இடத்தை பற்றி சொல்லுகின்ற ப்ரிபோசிஷனை பார்த்து விட்டோம். இதை முடிச்சாச்சு. ஒரு நிகழ்வானது ஒரு இடத்தில் நடக்கும், ஆகவே அந்த பொசிஷனை சொல்லிவிட்டு இடத்தை சொல்லுவோம். பொசிஷன் என்றால் இன்னு, அட்டு, நியர், பை, பிசைட், அட் த டாப் ஆப், அட் த பாட்டம், இன் த மிடில் என்ற பொசிஷனை சொல்லுவோம். அதே போல் ஒரு நேரத்தை குறிப்பிடுவோம். நேரம் என்பது இப்போ நான் சொல்கிறேன் ஃபைவ் பிஎம் சொல்கிறேன். ஃபைவ் பிஎம் இங்கே நான் நேரத்தை குறிப்பிடுகிறேன். அதுக்கு பிறகு அடுத்து தேதியை குறிப்பிடலாம். இப்போ மண்டே என்று சொல்கிறேன், மண்டே. அல்லது செகண்டு தேதி, செகண்டு ஜூன். இங்கே ரெண்டுமே நாள் தான். மண்டே என்பதும் நாள், டியூஸ்டே என்பதும் நாள். அதுமாதிரி ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து அப்படின்றது நாள் தான். அதுக்கப்புறம் மந்தை சொல்கிறேன், ஜூன். வருஷத்தை சொல்கிறேன், 2020. இது சரியான நேரத்தை குறிப்பிடுவது, இது நாளை குறிப்பிடுவது, இது மாதம் அல்லது வருஷத்தை குறிப்பிடுவது. இங்கே நான் ஐ வில் கம், நான் வருவேன் என்று சொல்கிறேன். ஐ வில் கம், நான் இப்போ காலையில் சாயந்தரம் 5 மணிக்கு தான் வருவேன் அப்படின்னு சொன்னால் ஐ வில் கம் அட் 5 o'clock. புரியுதுங்களா? நான் 6 மணிக்கு வருவேன்னா ஐ வில் கம் அட் 6 o'clock. 7 மணிக்கு வருவேன்னா ஐ வில் கம் அட் 7 o'clock. சரியாக 7 மணிக்கு வருவதுன்னா அட்டு. அந்த 12 மணி நேரத்தில் எந்த மணியை கூப்பிட்டாலும் அட்டு. ஓகே, அட்டு என்பது குறிப்பாக ஒரு இடத்துல பாய்கின்ற இடம். இப்போ 12 மணியில் 3 மணிக்குன்னா அட்டு 3 o'clock நான் வருவேன் அப்படின்னு அந்த சவுண்டிலே பார்த்துக்கலாம். அட்டுன்னு பாயிண்ட்டை போய் டச் பண்ணும். நான் திங்கக்கிழமை வருவேன். அப்போ திங்கக்கிழமை வருவேன்றது வந்து திங்கக்கிழமை அன்று வருவேன், ஆன் மண்டி. புரியுதா? அப்போ சனிக்கிழமை வருவேன், ஐ வில் கம் ஆன் சாட்டர்டே. 5 மணிக்கு வருவேன், அட்டு 5 o'clock. ஓகேவா? சரி. 2ஆம் தேதி வருவேன், ஆன் செகண்ட். 5ஆம் தேதி வருவேன், ஆன் 5th. ஆன் 5 சொல்லக்கூடாது, ஆன் 5th சொல்லணும். 23ஆம் தேதி வருவேன், ஆன் 23rd என்று சொல்ல வேண்டும். 24ஆம் தேதி வருவேன், ஆன் 24th என்று சொல்ல வேண்டும். 28ஆம் தேதி வரேன்,
ஆண் 28 னு சொல்லணும். ஆனா ஆண் 28 னு சொல்ல கூடாது. தப்பு. அது முறை தப்பு. அப்ப நாளை குறிப்பிடுகின்ற பொழுது ஆண் என்ற ப்ரிபோசிஷன் போடுறோம். டைமை குறிப்பிடும் போது அட் என்ற ப்ரிபோசிஷன் போடுறோம். ஜூன்ல வருவேன் அப்படி சொல்லுவோம். அப்ப இன் ஜூன் I will come in June. I will come in January. I will come in March. In March. I will come. வருஷத்தை சொல்கிறேன். வருஷத்தில் 365 நாட்கள் இருக்கிறது. அதில் ஏதாவது ஒரு நாள் தான் வருப்பறேன். ஆனால் நாளை குறிப்பிடவில்லை. நீ வருஷத்தை குறிப்பிட. அப்போ அந்த வருஷத்தில் ஒரு நாள். அப்போ 2020 in 2000 I will come in 2020. I will come in 2025 அப்படி சொல்லணும். I will come in January. I will come in February. புரியுதா இல்லையா? நேரத்தை சொல்லு. அந்த நேரத்தில் வரும்போது சொல்வது அட்டு. நாளை சொன்னால் ஆண். மாதம் வருஷத்தை சொன்னால் இன். அப்போ அட்டு எப்படி யூஸ் பண்ணுறது, இன்னு எப்படி யூஸ் பண்ணுறது, ஆண் எப்படி யூஸ் பண்ணுறது? பொதுவாக ஆண் என்பது மீதுன்னு அர்த்தம், அதான் நமக்கு தெரியும். ஆனால் ஆண் மண்டே என்றால் அன்றுன்னு பொருள். திங்கள் அன்று. 22nd என்றால் 22nd தேதி அன்று. அப்போ ஆணுக்கு அன்று டைமோடு வந்துச்சுன்னா அதுக்கு பேர் அன்றுன்னு சொல்லணும். புரியுதா? அது போய் மண்டே மீது வருகிறேன், 22nd தேதி மீது வருகிறேன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது தமிழில் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணக்குள்ள. இப்போ ஒரு விஷயம் நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்படி இப்படி இது அந்த டைமில் வர்றது. இப்போ நான் 5 மணிக்கு முன்னாடி வருவேன். 5 மணிக்கு முன்னாடி என்ன எனக்குன்னு பிஃபோர். அப்படின்னா எத்தனை மணியாக இருக்கணும்? 4:30 இருக்கலாம் 4:30 இருக்கலாம் ஏதாவது வரலாம். அப்போ ஐ வில் கம் பிஃபோர் 5 PM. அதுக்கு முன்னாடியே வந்துடுவேன். அப்போ வருவேன் அட்டு 5 PM. அதுக்கு முன்னாடியே வந்துடுவேன் பிஃபோர் பிஎம். அப்போ இது வந்து இந்த டைமு. இந்த டைமுக்கு முன்னாடி பொசிஷன் இது. இந்த டைமு அதே சமயத்தினுடைய பொசிஷன். இன்னொன்று சொல்லலாம், பிஃபோருக்கு பதிலாக பை யூஸ் பண்ணலாம். பை 5 PM அப்படின்னா அங்கே நாம் இடத்துக்குள்ள இடத்தை பார்க்கும்போது பை என்பது அருகில் வந்தது. இங்கே பை என்பது 5 மணிக்குள்ள அப்படின்னு அர்த்தம் வரும். பை 8:00 நீ 7 மணிக்கு வரப்போகிற, 8 மணிக்கு வாப்பா நாம் கூப்பிட்றோம். I can come by 7:00, by 8:00. 8:00 உள்ளே நான் வந்துடுவேன். 7:30 உள்ளே வந்துடுவேன். அதை தாண்டிலாம் வரமாட்டேன். கரெக்டாக வர 8 மணிக்கு ஐ வில் கம் அட் 8:00. ஓகேவா? சரி, இப்போ 5 மணிக்கு உனக்கு வேலை இருக்குது. 5 மணிக்கே வரேன்னு சொன்னால் அட் 5:00. 5 மணிக்கு முன்னாடியே நான் வரேன்னு சொன்னால் பிஃபோர் 5:00 ஆர் பை 5:00. 5 மணிக்கு பிறகு வரஞ்சுனா வெரி சிங்கண்டா நீ, வெரி குட். ஆஃப்டர் 5:00. அப்போ ஒரு நேரத்தை அதே நேரம் அதுக்கு முன்னாடி பின்னாடி. புரியுதா? சரி, இப்போ திங்கக்கிழமை அன்னைக்கு வரைஞ்சோனா ஆன் மண்டே ஐ வில் கம் ஆன் மண்டே. திங்கக்கிழமைக்கு முன்னாடியே வந்துட போகிற, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்துட போகிற. அப்போ பிஃபோர் மண்டே ஆர் என்ன போடுவீங்க? வெரி குட். என்ன சொல்லுங்க, ஃபுல்லாக சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. பை மண்டே அப்படின்னு சொல்லணும். சரி, மண்டே உனக்கு வேலை இருக்குது, நீ வந்து டியூஸ்டே தான் வரப்போற இல்லையா? அப்போ என்ன செய்வ? ஆஃப்டர் மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டே வர அன்னைக்கு வர முடியாது. அப்போ ஐ வில் கம் ஆஃப்டர். ஆனால் இது
யூஸ் பண்ணுறது இங்கே தான் யூஸ் பண்ணும். தெரியுதா? பின்னாடி பின்னாடி யூஸ் பண்ணாது. புரியுதா? ஆஃப்டர் அப்படின்னு சொல்லி பண்ணும். அதுக்கு அடுத்தது ஜூன் மாதம், ஐ வில் கம் இன் ஜூன். ஜூனில் உனக்கு நிறைய வேலை இருக்குது, அப்போ ஜூனுக்கு பிறகு தான் வருவேன். அப்போ என்ன சொல்லுவேன்? ஆஃப்டர், ஆஃப்டர், ஆஃப்டர் ஜூன் சொல்லு. அப்போ ஜூன்னா ஜூலை, ஜூன் ஜூலை, ஆகஸ்ட் செப்டம்பர். அப்போ ஜூன்னா ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் நீ வருவேன். ஜூன் மாதத்துக்கு பிறகு நான் வரேன். சரி, எனக்கு ஜூன் மாதம் முன்னாடியே வரேன். அப்போ பிஃபோர் ஜூன், பிஃபோர் ஜூன். அப்படின்னா மேல வருவேன், மார்ச் மேல வருவேன். அப்போ பிஃபோர் அப்படிங்க, பிஃபோர், பிஃபோர் ஆர் பை. இந்த ப்ரிபோசிஷன் நல்லா மனசில் பதிய வச்சுக்கணும். ஒரு டைம், இது வந்து டைம், இது வந்து நாள், அதுவும் டைம் தான். இது வந்து மாதம், மாதம் என்ற டைம். டைமை பற்றி சொல்கிற ப்ரிபோசிஷன் நான் பார்த்துட்ருக்குறோம். அதே நேரத்தில் நாம் வந்தால், அஞ்சு மணிக்கு வந்தால் அட்டு ஃபைவ் பிஎம், அட்டு ஃபைவ் ஏஎம் காலையில் இருந்தால் திங்கக்கிழமை ஆன் மண்டே. புரியுதா இல்லையா? அதுக்கு முன்னாடி வந்தால் பிஃபோர் ஆர் பை, அதுக்கு பிறகு வந்தால் ஆஃப்டர். அப்படியே சிந்திப்பீங்களா? இது வந்து நாம் ஒரு சென்டென்ஸில் நாம் செய்ய போகிற நேரத்தை சொல்கிறது. ஐ வில் அட்டன்டுன்னு சொல்கிறேன், ஐ வில் கம்னு. ஐ வில் அட்டன்டு த ஃபங்க்ஷன் அட்டு பிஎம். என்னது? அஞ்சு மணிக்கு அட்டன் பண்ணுவோம். ஐ வில் அட்டன்டு த ஃபங்க்ஷன் பிஃபோர் ஃபைவ் பிஎம்னா அஞ்சுக்கு முன்னாடியே நான் அட்டன் பண்ணிட்டு வரேன். ஐ வில் அட்டன்ட் த ஃபங்க்ஷன் ஆஃப்டர் ஃபைவ் பிஎம்னா அஞ்சு மணிக்கு பிறகு நான் பண்ணுவேன். புரியுதா? இது இந்த ப்ரிபோசிஷனை எப்படி பயன்படுத்துறது அப்படி, வேறு ஒன்றும் கிடையாது. நாம் பேசும்பொழுது முன்னாடி எந்த இடத்துல நான் வருவேன். இப்போ ஐ வில் கம் டு யுவர் ஹவுஸ், உன் வீட்டுக்கு வருவேன். அது இடம். I will come to your village. He lived in the village. இந்த ஊரில் வசித்தான். அது இடத்த சொல்கிறோம். எப்போ வசித்தான்? In 1940. எப்போ? He lived in the village 1940. 1940 வசித்தார் அங்கே. புரியுதா? எந்த மாதம் உங்கள் வீட்டுக்கு வந்தார்? He came in June. ஜூனில் வந்தார். எந்த தேதியில் வந்தார்? ஆன் ஃபஸ்ட். எந்த கிழமையில் வந்தார்? ஆன் டியூஸ்டே ஆர் வெனஸ்டே. எத்தனை மணிக்கு வந்தார்? அட்டு ஃபைவ் ஓ கிளாக், அட்டு சிக்ஸ் ஓ கிளாக், அட்டு செவன் ஓ கிளாக். இப்போ ஒரு ஐடியா புரிஞ்சிட்ருக்கோம். அந்த நேரம், அதுக்கு முன்னாடி, அதுக்கு பின்னாடி. முன்னாடி என்பது ஒரு பொசிஷன், அமைவு, அந்த செயலின் நேரத்தில் அமைகின்ற செயல். அதுக்கு பின்னாடி அதே நேரத்தில், அதே நேரத்தில் முன்னாடி பின்னாடி. விளக்கம் புரிஞ்சு போச்சு? அதே நேரம் அட்டு அல்லது ஆணு அல்லது இன்னு, மூணு ப்ரிபோசிஷன். முன்னாடி என்று சொல்வது பிஃபோர் ஆர் பை, அதுக்கு பிறகு என்பது ஆஃப்டர். வாட்ஸ் அ ப்ராப்ளம்? நம்ம யூஸ் பண்ண முடியாதா? நல்லா சிந்திச்ச ஒன்றுமே கிடையாது. நத்திங் தட் இங்கிலீஷ் ஈஸியாக சொல்லலாம். இன்னும் சில விஷயத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் உங்களுக்கு. இது ஓரளவுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. இப்போ அடுத்த விஷயத்தை நான் போகிறேன். அடைச்சிட்டுமா? சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்த விஷயத்துக்கு போகிறேன்டா கண்ணே. நல்லா புரிஞ்சுங்க. ப்ரிபோசிஷன் என்பது நிறையா பேர் மிரட்டுவாங்க, பயமுறுத்துவாங்க. நீங்கள் கார மீனிங்கோடு, தமிழ் மீனிங்கோடு பார்க்கக்கூடாது. நீ வந்து பொசிஷனை பார்க்கணும், நிலை அமைவை பார்க்கணும். அமைவை, அதாவது பொசிஷனை உன் மைண்டு திங்க் பண்ணிச்சுன்னா உனக்கு ஓகே. ஆனால் டிரான்ஸ்லேட்டிவாக நீ பார்க்காது, பிரச்சனை. டிரான்ஸ்லேட்டிவாக பார்த்தா பிரச்சனை. இப்போ நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். டைமுக்கே ஒரு உதாரணம் சொல்கிறேன். நான் ஐந்து மணிக்கு வருகிறேன்னு சொல்கிறேன்.
ஐந்து மணிக்கு வரணும்னு சொன்னது அட் 5 ஓ கிளாக் ஓகே அட் 5 ஓ கிளாக் நான் ஸ்கூலுக்கு போகிறேன் 5 மணிக்கு சொல்லுங்களே இக்கு தான் நான் ஸ்கூலுக்கு போறன்றது எப்படி சொல்லுவீங்க டு ஸ்கூல் ஐ கோ டு ஸ்கூல் ஓகேவா அப்ப பள்ளி இக்கு பள்ளிக்கு இதா பிரிந்து வரணும் தமிழ்ல சொல்லும்போது பள்ளிக்கு இங்கே இக்கு தான் அப்ப 2 இன்னால இக்கு அட்டுனால இக்கு அப்படிங்கற விஷயத்தை நீ டிரான்ஸ்லேஷன் ஐடியாவை நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா அது தப்பு அப்ப வந்து கன்ஃபியூஸ் ஆகும் இது தப்பு அப்படி இது அந்த இடத்துக்கு போகுல 2 கரெக்ட்டா ஒரு பாயிண்ட டச் பண்ணுகுல 8 இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு சின்ன விஷயம் சொல்றனே இப்போ ஐ அம் வெயிட்டிங் ஃபார் யூ அட் தி பஸ் ஸ்டாண்ட் ஐ அம் வெயிட்டிங் ஃபார் யூ அட் தி பஸ் ஸ்டாண்ட் நிறைய இடம் இருக்குது அதுல குறிப்பா எங்க காத்து நிக்க போறேன் பஸ் ஸ்டாண்ட்ல அங்க பேங்க் இருக்கலாம் அங்க சினிமா தியேட்டர் இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம் அப்ப அட்ன்னு சொல்றேன் அப்ப நான் 5 மணிக்குன்னு சொல்லும்போது அங்க 1 2 3 4 5 6 12 டைம் இருக்குது ஆனா 5 மணிக்கு வரணும் சொல்லக்குள்ள அட் புரியதா அப்ப கருத்து எப்படி உங்களுக்கு வருது அந்த அமைவை புரிஞ்சிட்டா உங்களால அந்த ப்ரிபோசிஷனை போட முடியும் நீ டிரான்ஸ்லேஷன் ஐடியாவை பார்க்க கூடாது தமிழ்ல இருந்து அப்படியே இங்கிலீஷ்ல பார்க்க கூடாது தென் இப்போ உங்களுக்கு இந்த கருத்து சரியா புரிஞ்சிருக்கும் அப்படி நான் நினைக்கிறேன் அடுத்த கருத்துக்கு நான் போறேன் இப்போ he started he started his work அவருடைய வேலை ஆரம்பிச்சார் from 5 o'clock ஐந்து மணியிலிருந்து அவருடைய வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டார் ஹி ஒர்க்கடு டில் 7 ஓ கிளாக் அவர் 7 மணி வரலோ வேலை செஞ்சார் He did it. அதை செய்தார் He did it from 5 o'clock to 7 o'clock. பார்த்தீங்களா இங்க நான் எப்படி சொன்னேன் அவருடைய வேலையை அவர் ஸ்டார்ட் பண்ணார் எப்பருந்து ஃப்ரம் 7 ஓ கிளாக் புரியுது ஹீ ஸ்டார்டட் ஹிஸ் ஒர்க்கு அட் 7 ஓ கிளாக் 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணார்னு கூட சொல்லலாம் தென் ஹீ ஒர்க்கு டில் 7 ஓ கிளாக் 7 மணி வரலும் அவர் வேலை செய்தார் ஹீ டிட் இட் ஃப்ரம் 7 ஓ கிளாக் டு 7 ஓ ஃபைவ் ஓ ஃப்ரம் 5 ஓ கிளாக் டு 7 ஓ கிளாக் அப்படின்னு சொல்கிறோம் ஓகே இப்போ த மேரேஜ் இஸ் கல்யாணம் நடக்குது இதை நிறைய பேர் தவறாகவே எழுதுகிறாங்க த மேரேஜ் இஸ் between the marriage is between 4:30 and 6 o'clock இப்படி தான் எழுதணும் marriage from 4:30 to 6 னு எழுத கூடாது ஏன்னா இந்த marriage 4:30 ல இருந்து 6 மணி வரை நடக்கல 4:30 ல இருந்து 6:00க்கு
நடுவுல இது நடக்குது. அதுக்குள்ள ஏதாவது ஒரு நிமிடத்துல நடக்குது. அப்பதான் தாலி கட்டுவாங்க. ஆகவே நீங்க இத வந்து from 4:30 to 6 அப்படினு போட்டாங்கன்னா 4:30 மணிக்கு மாப்பிள்ள என்ன செய்வாரு? தாலி கையில எடுத்துக்கணும். அப்படியே பொறுமையா நவுந்து வரணும். மணி 6 ஆச்சு. டைம் ஆச்சு. இப்டின் ஆச்சு. பெல் அடிச்சு ஆஃப் an hour குறு பெல். எக்ஸாம் நடக்கிற மாதிரி பண்ணி கரெக்ட்டா 6 மணிக்கு போய் தாலி கட்டணும். அந்த பொண்ணுக்கு எவ்வளவு கடுப்பு இருக்கும். அப்படியே கழுத்து நீட்டினே வரும். எப்ப கட்டுவான்? எப்ப கட்டுவான்? எப்ப கட்டுறது? எப்ப கட்டுறதுன்னு இவன் பார்த்து நிற்பான். ஐயர் சிரிச்சினே உட்காந்துருப்பாரு. எப்படி கொடுமையா இருக்கும் பாருங்க. ஸோ இந்த இடத்துல நாம் அது மாதிரி காமெடி ஆகிடும். இங்க சில பேர் கல்யாண பத்திரிகையில் ஃப்ரம் 4:30 டு 6:30 அப்படின்னு நான் போடுறதை பார்த்துருக்கேன். ஒரு ரிசப்ஷன் நடக்குது, அதை வேணா போடலாம். த ரிசப்ஷன் இஸ் அப்ப ஃப்ரம் சிக்ஸ் ஓ கிளாக் டு 8 ஓ கிளாக் ஃப்ரம் 6 ஓ கிளாக் டு 8 ஓ கிளாக் அப்போ போடலாம். ரிசப்ஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் தாலி கட்டுறதுன்றது தான் கல்யாணம். அதுக்கு இடையில தான் நடக்கும். அப்போ பிட்வீன் போடணும். ஓகேவா? அதுக்கு அடுத்தது ஒரு விஷயத்த சொல்ல போகிறேன். இப்போ ஒரு ஒரு டோட்டல் ஆஃப் டைம் இப்போ எனக்காக நீ வெயிட் பண்ணிகிட்டு இருக்க. அப்போ ஐ ஹாவ் பீன் வெயிட்டிங். ஐ ஹாவ் பீன் வெயிட்டிங் ஃபார் ஐ ஹாவ் பீன் வெயிட்டிங் ஃபார் 3 hours. இது மொத்த நேரம். அந்த மொத்த நேரம் சொல்லும்போது 3 மணி நேரமாக 2 நாளாக உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சொல்லு பார்க்கலாம். ஐ ஹவ் பீன் வெயிட்டிங் ஃபார் 2 டேஸ். 2 வாரமாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஃபார் 2 வீக்ஸ். உனக்கு 1 வருஷமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அல்லது ஏ இயர் 3 இயர்ஸாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஃபார் 3 இயர்ஸ். அப்போ அந்த டோட்டல் ஆஃப் டைம் சொல்லும்போது ஃபார் போடும். புரியுதா இல்லையா? ஓகே. அடுத்த விஷயம், ஐ ஹவ் பீன் வெயிட்டிங் சின்ஸ் 8 ஓ கிளாக். இப்போ மணி பன்னெண்டு. நான் 8 மணிலேருந்து வெயிட் பண்ணிட்டுருக்கேன். 8 மணிலேருந்து சின்ஸ்னா இருந்து, ஆனால் சின்ஸ்னா ஃப்ரம்னு நான் படிச்சிருக்கோம். அப்போ இந்த ஃப்ரம்மையும் சின்ஸு எப்படி பயன்படுத்துவார்? இங்கே பாருங்கள், ஒரு செயலை நாம் பொதுவாக சொல்லும்போது ஃப்ரம்மு, இங்கே சின்ஸ்னு எப்போ போடுவீங்கன்னா அந்த இந்த மாதிரி ப்ரெசண்ட்டு பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இது ஒரு வேலையை துவங்கி இன்னும் செய்துக்கிட்டே இருக்கிறேன்னு சொன்னால் நாம் சின்ஸ் போடணும். ஒரு ஒரு இப்போ காத்திருக்கிறன்ற விஷயத்தை 8 மணிக்கு துவங்கி இப்போ 12:00 இதுவரையிலும் காத்துக்கிட்டே இருக்கிறேன்னு சொன்னால் அங்கே சின்ஸ் போடணும். நேற்று நான் 8 மணிலேருந்து காத்துருந்தேன்னு சொன்னால் அது ஃப்ரம். எஸ்டர்டே ஐ வெயிட்டட் ஃபார் யூ ஃப்ரம் 8 ஓ கிளாக். அங்கே சின்ஸு தேவையில்லை. அப்போ சின்ஸுன்றது என்ன அப்படின்ற விஷயம் புரியுதா உங்களுக்கு? சரி. இப்போ ஐ வில் கம் வித்தின் அவர், வித்தின் ஆன் அவர். வித்தின் ஆன் அவர் என்னது? 1 மணி நேரத்துக்குள்ளே வந்துடுற. வித்தின் ஆன் அவர் 1 மாதத்துக்குள்ளே வந்துடுவேன். வித்தின் எ மந்த் 1 வாரத்தில் வந்துடுவேன். வித்தின் எ வீக் வித்தின் எ மந்த் வித்தின் எ மந்த் புரியுதா? அதுக்குள்ளே நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லக்குள்ள இப்படி பண்ணுவோம். ஸோ ஒன்றுமே கிடையாது. ஒரு எக்ஸாக்டு டேட்டை சொல்லும்போது டைமை சொன்னால் ஹட்டு.
தேதியே சொன்னா ஆன், மாதம் வருஷத்தை சொன்னா இன், அதுக்கு முன்னாடியே வருவோம்னா பிஃபோர் ஆர் பை, அதுக்கு பிறகு வரும்னா ஆஃப்டர், அதுக்கப்புறம் இந்த விஷயம் ஸ்டார்டட் ஒர்க் ஃப்ரம். அஞ்சு மணிக்கு நான் ஆரம்பித்தேன், ஏழு மணி வரலையும் பண்ணேன், அஞ்சிலிருந்து ஏழு வரலையும் பண்ணேன். ஒரு கல்யாணம் அந்த ரெண்டு டைமுக்குள்ளே ஏதோ ஒரு டைமில் நடக்க போகிறத பிட்வீன் 4:30 and 6 சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த விஷயத்தை. அதுக்கடுத்தது ஐ ஹாவ் பீன் வெயிட்டிங் ஒரு டோட்டலாக பவர் சொல்கிறதுக்குள்ள ஃபார் 3 hours, ஃபார் 2 months அப்படின்னு சொல்லணும். ஒரு நிகழ்வு அப்போயிருந்தே தொடர்ந்து இனிமேலும் நடந்துகிட்டு இருந்தால் சின்ஸ்னு போகணும், அங்கே ஃப்ரம் போடக்கூடாது. அப்போ சின்ஸு 8:00 நான் 8 மணிலேருந்து இப்போயும் நான் காத்துக்கிட்டே இருந்துகிட்ருக்கேன் அப்படின்னு. இப்போ நான் என்ன செஞ்சேன், இதுக்கு முன்னாடி ஒரு வாக்கியத்தில் இடத்தை பற்றி பேசுவோம், அப்போ இடத்தினுடையில் அந்த நிகழ்வு அமைகின்ற பொசிஷனை நாம் சொல்லி சொன்னோம். அப்போ ப்ரிப்போசிஷன் பிளேஸு, இங்கே ப்ரிப்போசிஷன் சொல்லுங்கள் டைம், புரியுதா? அப்போ ப்ரிப்போசிஷன் பிளேஸு, ப்ரிப்போசிஷன் டைம், புரியுதுங்களா இல்லையா? சிக்கல் எதாக இருக்கா? நல்லா புரிஞ்சுக்கிட்டா எளிது. ஒவ்வொரு முறையும் உன்னுடைய சிந்தனையாகட்டும் முதல்ல புரிந்து கொள்ள முயற்சி செய். ஆசிரியர் என்ன நடத்துகிறார் என்று கேள். இந்த பாடம் புரியவில்லை என்றால் மிஸ்ஸுக்கிட்ட போய் அல்லது சார்ட்ட போயிட்டு இந்த படத்தை திரும்ப போட்டு காட்டுங்கன்னு சொல்லுங்க, போட்டு காட்டுவாங்க. புரியல வெளி விடாத, அதுக்கப்புறம் என்ன புரிஞ்சுக்கிட்டோன்னு சிந்தி, அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டதை பயன்படுத்து. எப்படி பயன்படுத்துகிற? முதல்ல கற்பனையாக பயன்படுத்து, அதுக்கப்புறம் செயலாக பேசத்துக்கு வா. முதல்ல கற்பனையாக ஒரு இடத்த ஒரு சூழ்நிலையை அமைச்சிக்கிட்டு நீங்கள் வந்து வாக்கியத்தை அமைச்சு பார்க்கணும். கொஞ்ச நாள் கற்பனையில் வாழ், அதுக்கப்புறம் நேராக வந்துடலாம். அதே மாதிரி நாம் ஒரு கருத்தை பார்க்கின்ற போது நம்முடைய மனமானது தமிழில் சிந்திக்கிறது அல்லவா, அந்த நிலையை கொஞ்சம் மாற்று, ஆங்கிலத்தில் சிந்திக்கக்கூடிய நிலையை நீ கொண்டு வரணும். எப்போ உன்னுடைய சிந்தனை முழுதுமாக ஆங்கிலத்திலே சிந்திக்கக்கூடிய நிலை வருகிறது என்றால் நீ இங்கிலீஷில் பேச ஆரம்பிச்சிடுவ. அப்போ ஒரு கதையை ஒரு விடம் சொல்லப்போகிறோம், அப்படியே இங்கிலீஷில் சொல்லிப்பார். ஒரு விஷயத்தை, நடந்த விஷயத்தை ஒரு விடம் சொல்ல போகிறோம், அது அப்படியே இங்கிலீஷில் சொல்லிப்பார். இது எடுத்த உடனே ட்ரையல் பண்ணால் கஷ்டமாக இருக்கும். அன்றாட நடக்கிற செயல்களை நீங்கள் டெய்ரியில் எழுதி இங்கிலீஷில் சரியாக பிக்க பண்ணிக்கலாம். ஒரு வகுப்பிலே பாடம் நடத்துகின்ற பொழுது ஒவ்வொரு சொல்லையும், நமக்கு தெரியாத சொல் சொல்கிறார்கள் என்றால் அதை குறிப்பிடுத்து கொள்ள வேண்டும். அன்று முழுதும் அந்த சொற்கள் மீதே நம் நினைவுகள் சுற்றி கொண்டே இருக்க வேண்டும். சரியா? இதையெல்லாம் செய்தால் வெற்றி நிச்சயம். வெற்றி மட்டுமல்ல, வெற்றிக்கு மேலே ஒரு படி இருக்கிறது, அதற்கு பேர் தான் சாதனை. அந்த சாதனைகளை என் மாணவர்கள் பெற்று பெற்றோர்களுடைய வேதனைகளை நீக்குவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அருமை குழந்தைகளே, விடைபெறட்டுமா? வெல்கம்.